எனது பேர் முகமது சஃபான். நான் குருநாகல் மாவட்டம் ஒட்டுக்கோலத்தைச் சேர்ந்த குருந்தூர் ஓட்ட வீரர். நான் இம்முறை 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை சார்பாக 200 மீட்டர் ஓட்டப் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளேன். குருந்தூர் ஓட்டப் போட்டியில் சர்வதேசத்தை வெல்ல காத்திருக்கும் ஒருவரே குருநாகல் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது சஃபான். ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தேசிய கனிஷ்ட சாம்பியனான முகமது சஃபான் இம்முறை தெற்காசிய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடவுள்ளார். தெற்காசிய விளையாட்டு விழாவுக்கான தெரிவு போட்டியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற 97வது தேசிய மெய்வல்லுநர் தொடரில் ஆண்களுக்கான 200 மீட்டரில் வெள்ளிப்பதக்கத்தினை வென்றதன் மூலம் இந்த வாய்ப்பை அவர் பெற்றுக்கொண்டார். எனது ஆரம்ப கல்வி எனது சொந்த ஊராகிய ஒட்டுக்குளத்தில் பயின்றேன். அங்கிருக்கும் போதே விளையாட்டுத் துறையில் ஆர்வம் காட்டினேன். அதற்கு பிறகு உயர்தர கல்வி கற்பதற்காக அபுகாம முஸ்லீம் மகாவித்தியாலயத்துக்கு சென்றேன். அங்கு கல்வி கற்கும் போதே விளையாட்டுத் துறையிலும் ஈடுபாடு காட்டினேன். 2013 ஜூனியர் நேஷனல் மீட் போட்டியில் 2வது இடத்தை பெற்றேன். அதே வருடத்தில் ஜோன் டாபட் போட்டியில் 200 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றேன். குருநாகல் மாவட்டம் நிக்கவரட்டிய அபுகாகம முஸ்லீம் மகாவித்யாலயத்தின் பழைய மாணவரான முகமது சஃபான் 2013 முதல் அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டுப் போட்டிகளில் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டப் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றிகளை பதிவு செய்த இளம் வீரராவார். 2017 மற்றும் 2018 நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலை விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற அவர் 200 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தேசிய சாதனையும் படைத்தார். கடந்த வருடம் முதல் இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்ட அவர் அண்மை காலமாக தனது அபார திறமைகளை வெளிக்காட்டி பல முன்னணி வீரர்களையும் வெற்றி கொண்டார். இறுதியாக கடந்த அக்டோபர் மாதம் சீனாவின் வூஹான் நகரில் நடைபெற்ற உலக முப்படைகள் விளையாட்டு விழாவில் பங்கு பற்றியிருந்த முகமது சஃபான் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற இராணுவ மெய்வல்லுநர் போட்டிகளில் முதல் தடவையாக வெண்கலப் பதக்கத்தினை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் நடைபெற்ற நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2வது இடத்தை பெற்றதன் காரணமாக நேபாளத்தில் நடைபெறவுள்ள 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் 200 மீட்டரில் பங்கு பெற்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது சுவதாச விளையாட்டரங்கில் பயிற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ஆசை இலங்கை தாய்மண்ணுக்கு ஒரு பதக்கத்தை வென்று கொடுப்பதாகும். அம்புக்காகம என்ற சிறிய கிராமத்திலிருந்து மெய்வல்லுநர் விளையாட்டுக்கு வந்து இன்று தேசிய மட்டத்தில் ஜொலித்து கொண்டிருக்கின்ற முகமது சஃபான் இம்முறை தெற்காசிய விளையாட்டு விழாவில் சாதிக்க வேண்டும் என இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான thepapari.com வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.